நான் உங்க ராமர் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டினா, அழகா படிக்கிறதுக்கு அஞ்சு டிப்ஸ் சரிங்களா. ஒரு ஃபாலோவர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி சார் படிக்கிறது, படிச்சா மறந்து போகுது, எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுன்னு தெரியல, ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப பாலிட்டு படிக்கணும் தோணுது, பாலிட்டு படிக்கிறப்ப தமிழ் படிக்கணும் தோணுது, அது எப்படி சார் படிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அவங்களுக்கு சொன்ன விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. அழகா படிக்கணும், சந்தோஷமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த அஞ்சு டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும் சரிங்களா. அது என்ன சார் அஞ்சு டிப்ஸ் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் தொடர மாதிரி பிளான் பண்ணுவோம் சரிங்களா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காலைல ஆனால் மார்னிங் ஒன் ஹவர் என்ன பண்ணீங்க, ஒரு இயல் படித்தாலும் சரி ரெண்டு இயல் படித்தாலும் சரி மார்னிங் வந்து தமிழ் படிங்க. மார்னிங் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமா இல்லை செவன்த்து ஃபஸ்ட் டேமா அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து மார்னிங் வந்து தமிழ் படிக்கணும். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் ஒன் சொல்லிடுறேன். டிப் நம்பர் ஒன் என்னென்னா, மார்னிங் தமிழ் படிக்கணும், மதியம் வந்து ஜிகே படிக்கணும், அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி அந்தமாதிரி ஏரியா வந்து. இப்போ மதிய டைமில் ஹிஸ்ட்ரி ஒரு லெசனு பாலிட்டி ஒரு லெசன் அப்படி கலந்து படிங்க, ரெண்டு ரெண்டு லெசனாக படிங்க சில. நைட் டைமில் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கு சதவீதம் பேசிக் இல்லை பர்சன்ட் அது வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸு பேசிக்காக வந்து சிக்ஸ்த்து செவன்த்தில் பாருங்கள், ஒரு வாரத்துக்கு பாருங்கள் சரிங்களா. மேக்ஸ் வந்து நைட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்படி தான் நான் வந்து பிளானை சொல்லுவோம். இதான் டிப் நம்பர் ஒன்று. இது இப்படி படிச்சிங்கன்னா தமிழும் படித்த மாதிரி ஆயிடுச்சு, மதியம் ஜிகே படித்த மாதிரி ஆயிடுச்சு, நைட்டு மேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் 25 மார்க் இருக்குது, இதுக்கும் படித்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அந்த சப்ஜெக்ட் படிக்கலாம்னு சொல்லிட்டு டவுட்டே இருக்கா சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் முழுசாக படித்தாலும் மூணு மணி நேரம் படிக்கணும், காலைல ஒரு மணி நேரம் இல்லை மதியம் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் சரிங்களா. நல்லா படித்தாலும் மூணு மணி நேரத்துக்கு மூணு நேரம் உட்காந்து தரமாக படித்தா கூட கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து சிலபஸ் முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் சரிங்களா. ஓகே, டிப் நம்பர் டூ. டிப் நம்பர் டூ என்ன சார் அப்படின்னு சொல்லுனா, ஹிஸ்ட்ரி எப்படி சார் படிக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்களா படிச்சது மறந்து போகுதுன்னு சொல்கிறாங்களா, அது என்ன சார் படிச்சது எப்படி மறக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது புரிதலோடு படிக்கல ஏனோ தானோ படித்தா மட்டும் தான் மறக்கும். ஒரு விஷயம் கான்செப்டை புரிஞ்சு தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி இது அப்படியா இது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே கேள்வி கேட்டு படிக்கிறது வேறு, சும்மா அப்படியே ரீடு விடுறது வேறு சரிங்களா. அது எப்படி சார் கேள்வி கேட்டு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஹிஸ்ட்ரி இப்போ உதாரணத்து இடைக்கால இந்தியா சொல்லிடுறேன் வச்சுக்கலாம், ஹிஸ்ட்ரி எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்து குழந்தைங்களை வச்சு படிக்கணும். அது என்ன சார் குழந்தைங்களை வச்சு படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க சரிங்களா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முகலாயர்களாக இருக்கட்டும், டெல்லி சுல்தானாக இருக்கட்டும், இல்லை விஜயநகர அரசு பாவினி பேரரசாக இருக்கட்டும், இப்போ முகலாயரில் அக்பர் படித்தாலும் சரி, ஷாஜகான் படித்தாலும் சரி, கிருஷ்ணதேவராயர் சரிங்களா, அதாவது விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவர் படித்தாலும் சரி, அவருடைய வெற்றிகள் என்ன, அவருடைய படையெடுப்புகள் என்ன, அவர் ஆதரித்த அறிஞர் என்ன, அவர் என்ன தான் அப்படி சாதனை பண்ணாரோ அவரை போய் நம்ம விழுந்து வந்து உட்காந்து படிக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு அக்பர்னா, அக்பர்னு ஒருத்தர் அஞ்சு ஒரு அழகான முகலாய மன்னர் ஒருத்தர் இருந்தார் அக்பர்னு சொல்லிட்டு, அந்த மன்னர் வந்து எல்லா மதத்தையும் வந்து எல்லா மதங்களும் வந்து ஒருங்கிணைச்சு அரவணைச்சு கொண்டு போனார், ஜசியா வரிலாம் நீக்கிட்டார், அந்த மன்னர் அழகாக வாழ்ந்தார் அப்படி சொல்லிட்டு இந்த கட்டடெல்லாம் கட்டி செம்மையாக வாழ்ந்தார், அஞ்சு கொள்கையை ஃபாலோ பண்ணார், இப்படி ஒரு மன்னர் வாழ்ந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இந்த கதையை சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதல் கிடச்சிரும். அது நான் எப்படி வந்து அந்த கதையை நான் சொல்ல போகிறனோ, நான் இது படிச்சுட்டு அந்த கதையை உனக்கு சொல்ல போகிறேன் உனக்கு அப்படின்னா, அது எந்த ஃபோக்கஸில் எந்த ஆங்கிளில் படிப்பீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பாக அது ஆழ்ந்து உள்வாங்கி படிப்பீங்க. ஓகே, இந்தமாதிரி இந்த கதையை சொல்லணும், இந்தமாதிரி இந்த கதையை சொல்லணும் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி. அக்பர் படிக்கிறதுல அக்பர்னா அஞ்சு கொள்கை அப்படிமாரி ஈஸியாக ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. பாபர்னா அவரோட வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி, நான்கு போரா நான்கு போரில் வெற்றி பாபர். ஓகே, அதேமாரி கிருஷ்ணதேவரா இல்லை குப்தரா சமுத்திர குப்தரா, சமுத்திர குப்தர்னா நம்ம சரத்குமார் வச்சு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகே, சரத்குமார் என்ன பண்ணுவார், பந்து விளையாடுவார், வசுபந்துன்னு சொல்லியிருப்பார் அவர் ஆதரித்த அறிஞர். ஓகே, இந்த சரத்குமார் வந்து என்னென்ன வெற்றியெல்லாம் பண்ணார் அந்த வெற்றியை குறிப்பிடுற அந்த சமுத்திரகுப்தருடைய அந்த வெற்றியை குறிப்பிடும் அந்த தூண் என்ன கல்வெட்டு என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு பேசிக்காக படிச்சுட்டு அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு போய் ஒப்படைக்க போகிறேன், இது நான் என்னுடைய செமினார், இது நான் அந்த செமினார் வந்து அழகாக அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீ எப்படி ப்ரிப்பேர் ஆவ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு படிங்க. அது கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரி இப்படி தான் படிக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து படிங்க, இல்லை அப்பா அம்மா இல்லை நான் வந்து ஃபேமிலி ஒய்ஃப் இல்லை எனக்கு குழந்தைய இல்லைனா அப்பா அம்மாட்ட கூட நீங்கள் இந்த கதையை வந்து நைட் டைமில் சொல்லலாம், நீங்கள் நான் சொல்கிற ஒரு கதையை கேளுங்களா நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லித்தர மன்னர் கதைகள் ஏதோ ஒன்று சொல்கிறத விட ஹிஸ்ட்ரியில் இருக்க மன்னர் கதைகள் எல்லாமே சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் மன்னர் தான் சில அவ்வளோ ஆர்வமாக அழகாக வந்து எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய யூனிக்கை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. இனிமேல் வந்து கதை ஹிஸ்ட்ரி கதையை நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி கதையை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன்னா குழந்தைங்களே இல்லை அப்படின்னா நீ தனியாக போயிட்டு கூட நினச்சதை ஃபஸ்ட்டு ஒன்று. இது இது ரெண்டாம் டிப் என்ன சொல்கிறனா, குழந்தைங்களுக்கு வச்சு ஹிஸ்ட்ரி படிக்கணும் சொல்லுங்கள் சரிங்களா. மூணாம் டிப்பு, டிப் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோம்,
ஓகே இந்த டாபிக் நான் ஃபஸ்ட்டு நான் மராத்திரலாம் படிக்கிறேன் ஒரு ஃபஸ்ட் ஒரு டாபிக் படிக்கிறேன் இல்லை வந்து ஐஎன்எம்ல இயர் ஷார்ட்கட்டு நான் படிக்கிறேன் இந்த இயரை வந்து நான் ஒரு டாபிக் படிக்கிறேன்னா இந்த டாபிக் நான் படிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுமாதிரி நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன் சில டெல்லி சுல்தானே ஒரு டாபிக் கொடுக்குறேன் இல்லை இந்தியாஸில் இப்போ தோற்றம் எப்படி அந்த டாபிக் கொடுக்குறேன் அதை நீ படிச்சுட்டு எனக்கு வந்து நீ என்ன பண்ணணும் கரெக்டாக 5 மணிக்கு கால் பண்ணுறேன் நீ நானும் ஒருத்தருக்கு டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலில் கூட என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி இந்த டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இது டிப் நம்பர் 3 வச்சுங்க ஃபோனில் சில டார்கெட்டை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களை மாரி படிக்கிறவங்கள்ட்ட தூரமாக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க கரெக்டாக 5 மணியா ஈவினிங் 6 மணிக்கா மார்னிங்லேருந்து படிக்கிறீங்க ஈவினிங் 5 மணி ஆனால் எல்லாம் ஒருங்கிணைத்து சப்மிட் ஆகணும் எப்படி எப்படி வந்து இப்போ லைவ் வந்து அட்டன் பண்ணுறீங்களா இல்லையா நம்ம எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா அதுமாதிரி 5 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போய் உட்காந்து ஓகே நான் இந்த டாபிக் படித்தேன் ஓகேங்களா இப்போ சிந்து சவுனாரு ஏதோ ஒரு டாபிக் நான் படித்தேன் இந்த நீ சொன்ன டார்கெட் நான் முடிச்சிட்டேன் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நீ சொல்லு இந்த டாபிக் நீ சொல்லு ஓகே நம்ம ஜஸ்ட் இது வந்து கொஸ்டின் கேட்டு நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த விவாதத்தை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரியா இதை கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது டிப் நம்பர் 3 வச்சுங்க சரியா நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4 என்ன அப்படி சொல்லி கேட்டினா யோசிச்சு பார்க்குறது ரொம்ப யோசிச்சு பார்க்குறது என்னென்னா ஒரு புக்கு ஒரு கால் மணி நேரம் இல்லை ஹாஃப் அன் அவர் படிச்சிட்டாவே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க புக் எடுத்து மூடிட்டு இது வரைக்கும் நான் என்ன படித்தேன் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்க்காம புத்தகத்துக்கு கண்டென்ட்டாக என்ன அது உள்ளே இருக்குது நம்ம என்ன புரிஞ்சுட்டோம் அரை மணி நேரம் என்ன படிச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறது தான் எப்பவுமே வந்து புத்திசாலி தரும் சரிங்களா படிச்சுட்டே இருக்கிறது மட்டும் படிப்பு கிடையாது யோசிச்சு பார்க்குறதும் படிப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நாளை டிப் நம்பர் 4 என்னென்னா யோசிச்சு பார்க்குறது பஸ்ஸில் போகிறப்ப யோசிச்சு பார்க்குறது சரிங்களா எங்கேயா நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கப்ப யோசிச்சு பார்க்குறது சரிங்களா அதேமாரி வந்து ஓ இன்றைக்கி இப்போ நம்ம ரெகுலர் கிளாஸ் போகிறோன்னு வச்சுக்கலாம் ரெகுலர் கிளாஸ் போகிறீங்கன்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக தான் போவீங்க அந்த டைமில் ஓகே இன்றைக்கி என்னென்ன கிளாஸ் நடந்துச்சு ஓகே இந்த டாப்பிக் நடந்துச்சு ஓகே சூப்பர் இது ஞாபகம் இருக்குது இது ஞாபகம் இருக்குது இது ஒன்று ஞாபகம் இல்லையே என்ன பண்ணுறது அப்போ வீட்டில் போய் உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்ததை விட படித்ததை யோசிச்சு பார்க்கறதுக்கு தான் பலம் அதிகம் யோசிச்சு பார்க்கல அப்படின்னா அந்த கண்டென்ட் அப்படியே வந்து ரெண்டே நாளில் அழிஞ்சிரும் சரிங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 5 மணி நேரம் படித்து அந்த கண்டென்ட் அழிகிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ரிவிஷனுங்கிறது புக்கே தொடர்ந்து ரிவிஷன் பண்ணும் சும்மா புக் எடுத்து படிக்கிறது ரிவிஷன் நான் சொல்ல வரல எல்லாரும் சொல்கிற ரிவிஷன் புக் எடுத்து படிக்கிறது நான் என்ன சொல்கிறேன் புக்கே தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுறது இந்த தலைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணுறது தெரில அப்படின்னா போய் பார்க்குறது சொல்கிறப்பீங்களா இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்குறது வந்து ரொம்ப நல்ல மெத்தடு அதேமாதிரி நீ வந்து யோசிச்சு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி கூட போய் சொல்லலாம் ஓகே இது அவ்வளோதான் இந்த டாபிக் முடிஞ்சிச்சு ஓகே மராத்திரா சிவாஜினா இவ்வளோ தான் வருது ஓகே ஐயனமோ ஐயனம் படிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் என்ன அப்படின்னா இயர் ஷார்ட்கட் 1885 முதல் 1947 வரை இந்த இயர் ஷார்ட்கட்டை சார்ட்டில் எழுதி ஒட்டிடணும் சார்ட்டில் எழுதி ஒட்டி யார் எந்தெந்த டைமில் அந்த டைமில் ஐயனமில் மாநாடு நடந்துச்சு இல்லை எந்தெந்த டைமில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு என்ன சம்பவம் நடந்துச்சு ஐயனம் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட் இருக்கணும் இதுதான் ஐயனம் ஷார்ட்கட் அவ்வளோதான் முடிஞ்சு இயர் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் பட்டு ஒட்டி டெய்லியும் பார்க்குறப்ப அது ஐயனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக உனக்கு தெரியும் சரிங்களா அப்படி தான் நம்ம ரெகுலர் கிளாஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம எழுதி வச்சுருக்கோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து 5வது டிப் நம்பர் 5 என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா என்னை பொறுத்தவரைக்கும் தனியாக படிக்கிறதுக்கே எனக்கு படிக்க முடியல நான் சோர்வு அடைஞ்சு கொஞ்சம் நேரத்தை தூங்கிறேன் இல்லை இந்த டயர்டாகுது அப்படின்னு சொல்லிட்டுனா யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்கிறேன் அது என்ன சார் யூடியூப்னா யூடியூப்பில் எல்லா வீடியோவும் ஷார்ட்கட் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் தமிழ் மட்டும் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் மீ ஜிகே பாட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 to 9 மட்டும் தான் யூடியூப்பில் இருக்காது ஜிகே பாட்டு அதாவது சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அது வந்து நம்ம 450 ரூபா பே பண்ணி அது வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் யூடியூப்பில் கொடுக்கலாம் மீது எல்லாமே 10th, 11th, 12th பெரிய ஹிஸ்டரியாக யூடியூப்பில் கொடுத்துட்டேன் அதை நீங்கள் பார்த்துட்டாவே சின்ன கண்டெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம் புரியுதுங்களா அதனால் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த பேஜில் ஜாயின் பண்ணி சப்போஸ் வந்து எல்லா ஷார்ட்கட் வீடியோவும் 6 to 12 வரும் PDF இயர் ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே எனக்கு வேணும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணிக்கிறீங்களா ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஃபாலோ பண்ணி படிக்கிறது நல்லது எவ்வளோ ஃப்ரீயாக நிறைய பேர் கொடுக்குறாங்க நல்ல நல்ல கண்டெல்லாம் கொடுக்குறாங்க யூடியூப் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ரெண்டு லெசனை அரை மணி நேரத்தில் ஒரு நேரத்தில் முடிக்கலாம் நீ தனியாக உட்காந்தா 2 மணி நேரம் ஆகும் புரியுதுங்களா அதனால் நான் தமிழை பொறுத்த வரைக்கும் தனி ஸ்டைலில் படிக்கணும்னு சொல்லிருப்பேன் தமிழ் பொறுத்த வரைக்கும் தனி ஸ்டைலில் படிக்கணும் எப்படின்னா ஓகே இப்போ ஒரு நூல்கள் இருக்கா ஓகே இது ஒரு அது ஒரு குட்டி கதை உருவாக்கிடணும் அவ்வளோதான் இப்போ நூல்கள்னால் அதுக்கு ஒரு குட்டி கதை என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாரதியாரா பாரதாசனா அவருக்கு பாரதாசனுக்கு ஒரு குட்டி கதை சுரதாவா சுரதானா காடு காட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிமாரி ஒரு குட்டி கதை சரிங்களா அதுமாரி வந்து இப்போ அழகில் பெரியவன் அழகில் பெரியவனா பெரியவன் யார் அழகாக இருக்கா அரவிந்தன் அப்போ அரவிந்தன் வந்து நடிகர் அரவிந்தன் வச்சு சொல்லிடுறது சரிங்களா அதுமாரி வந்து தமிழ் குமரன் அப்போ எம் குமரன் சண்டா மகாலட்சுமி அந்த எம் குமரன்ல என்னென்ன அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படிமாரி ஏதோ ஒரு மைண்ட் செட்டு வைக்கிறப்ப தான் அதிலான புரிதல் வந்து நமக்கு தெளிவாக புரியும் தெரியும் சரிங்களா அப்போ சிங்காரம் அப்படின்னா சிங்கப்பட ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அது கொடுத்துருப்பேன் எல்லாமே கேள்வியில் பதில் செட் பண்ணி வச்சுருப்பேன் உதாரணத்துக்கு வில்வ ரத்தினம்னா வில்வமரம் என்ன பண்ணுவாங்க
அப்படி சொல்லி ஷார்ட்கட் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். எல்லாமே லெவன்த்து டுவெல்த்து தமிழ் வந்து கொடுக்க போகிறேன், கொடுத்துட்ருக்கேன், கொடுத்து முடிச்சிட்ருக்கேன் சரிங்களா. அப்போ கேள்வியிலே பதில் செட் பண்ணி தமிழ் தனி ஸ்டைலில் படிக்கணும், ஐஎன்எம்மில் இயர் ஷார்ட்கட் போட்டு படிக்கணும், ஹிஸ்ட்ரி வந்து குழந்தைங்க கூட படிக்கணும், இல்லை பால்ட்டி வந்து பசங்க கூட படிக்கணும், பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பசங்க கூட படிக்கணும். ஓகேடா ஓகே, நாம தான் இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறோம், இந்த குழு டீம் உருவாக்குறோம், நீ என்ன டிபார்ட்மெண்ட், நீ என்ன டிபார்ட்மெண்ட், நீ என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஸோ உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரேன், நான் வந்தேன், நீ என்ன எனக்கு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி பாலிட்டி பசங்களை வச்சு ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணி படிக்கலாம். ஏன்னா பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் ஆணையம், அது உருவாக்கின குழு யார், எந்தெந்த குழுக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது பாலிட்டி ஐயனம்லாம் இயரை வந்து எழுதி வச்சு படிச்சுக்கணும் சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு இயர் மறக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டுனா சார்ட்டு போட்டு எழுதி வச்சுருங்க, அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? எப்பவுமே படிக்கிறது வந்து பிடிச்சி படிங்க, சந்தோஷமாக படிங்க. அது வந்து எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு படிப்பு அழகாக ஏறும். ப்ளஸ் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உன் சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷனில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஓகே, அவ்வளோதான். சார்ட் எல்லாமே சொல்லிட்டேன், நண்பர்களோட படி நான் ஃப்ரெண்ட்ஸு கூட கூட படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி வந்து குழந்தைங்களை வச்சு படிக்கணும், தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஃபாலோ பண்ணி ஷார்ட்கட் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஷார்ட்கட் வந்து எல்லாத்தையுமே ஷார்ட்கட் போட்டு படித்தா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் சார். அப்படின்னா அந்த கீ பாயிண்ட் அப்படிங்கிறது எக்ஸாம் டைமில் தான் ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். இப்போ ஒன்ஸ் ஒரு ஷார்ட்கட் போட்டு படித்தா எப்பவுமே மறந்துடாது அப்படிலாம் கிடையாது, ரிவிஷன் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸாம் டைமில் இப்போ நம்ம கொடுக்குற ஷார்ட்கட்டை புக்கில் நோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம். புரியுதுங்களா? எக்ஸாம் டைமில் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், எல்லா ஷார்ட்கட்டும் சூப்பராக ஞாபகம் இருக்கும் சரிங்களா. ஏன்னா கேள்வியே பார்க்காம ஷார்ட்கட் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா இல்லை எப்படி சொல்கிறது, ஆப்ஷன் சாரி ஆப்ஷனே பார்க்காம அந்த பதில் வந்தால் இதான், இந்த பதில் வந்தால் இதான் அப்படி சொல்லி ஆப்ஷன் பார்க்காம அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கேள்வி மட்டும் தான் படிக்கணும், ஆப்ஷன் மூடிக்கணும், இது வந்தால் இது, இது வந்தால் இது அப்படின்னு ஆப்ஷனே பார்க்காம அடிக்கணும். அதுக்கு ஷார்ட்கட் தான் கண்டிப்பாக பயனுள்ள தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்காக அதுக்காக தான் நம்ம சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிங்க, பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து கரெக்டாக வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த அஞ்சு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், குழந்தைங்க வச்சு படிக்கணும், மார்னிங் தமிழ் படிக்கணும், அதே மாதிரி மதியம் என்ன படிக்கணும், நைட் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். குழந்தைங்க வச்சு படிக்கணும், பாலிட்டி பசங்களை வச்சு டிஸ்கஷன் பண்ணி கூட படிக்கலாம், ப்ளஸ் வந்து ஃபோன் கானில் கூட படிக்கலாம். கண்டிப்பாக யோசிச்சு பழங்க, பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் யோசிச்சு பழங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து ஐஎன்எம்லாம் சார்ட் ஒட்டி இயர் ஷார்ட்கட்டை ஒட்டி வச்சு படிங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்கள் சரிங்களா, இல்லை அப்பா அம்மாவுக்கு கதை சொல்லுங்கள் சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதில் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றி யோசித்து இந்தமாரிலாம் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதில் சூப்பராக இருக்கா சந்திக்கலாம். இந்த வீடியோ பதில் உங்களுக்கு பிடிச்சிச்சினா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டீஸ் கொடுத்து வச்சுங்க சரிங்களா. ஓகே, நன்றி. வாழ்க்கணும்னா நன்றிங்க.